தமிழால அடுத்ததா தமிழகத்தோட பல்வேறு சந்தைகள்ல காய்கறி விலை, இறைச்சி விலை, மீன்கள் விலை நிலவரத்தை விளக்குறாங்க தொகுப்பாளர் கனிமொழி. கனிமொழி இனி உங்களிடம். மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி சந்தையில கத்திரிக்காய் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. வெண்டைக்காய் கிலோ 50 ரூபாய்க்கும், பாகக்காய் 60 ரூபாய்க்கும், புடலங்காய் 40 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 55 ரூபாய்க்கும் விற்கப்படுது. இஞ்சி கிலோ 160 ரூபாய்க்கு விற்கப்படுது. அதுவே பாளையங்கோட்டை உழவர் சந்தையை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் கிலோ 65 ரூபாய்க்கும், தக்காளி கிலோ 38 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 65 ரூபாய்க்கும், முள்ளங்கி 20 ரூபாய், உருளைக்கிழங்கு 42 ரூபாய், கேரட் 68 ரூபாய்க்கு விற்கப்படுது. திருச்சி காந்தி காய்கறி சந்தையில் பூண்டு கிலோ 450 ரூபாய்க்கு விற்கப்படுது. பீன்ஸ் கிலோ 50 ரூபாய்க்கும், அவரைக்காய் 120 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் 40 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 60 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுது. அதுவே ஒட்டஞ்சத்திரம் காந்தி காய்கறி சந்தையை பொறுத்த வரைக்கும் தக்காளி கிலோ 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 55 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுது. பீட்ரூட் 19 ரூபாய்க்கும், சொரக்காய் 7 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 34 ரூபாய்க்கும், சௌ சௌ 18 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுது. அடுத்ததாக இறைச்சி நிலவரத்தை பொறுத்த வரைக்குமே காசிமேடு மீன் சந்தையை பொறுத்த வரைக்கும் வஞ்சிரம் கிலோ 700 ரூபாய்க்கும், சங்கரா 400 ரூபாய்க்கும், நண்டு 200 ரூபாய்க்கும், இறால் 350 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுது. தூத்துக்குடி வாவூசி மீன் சந்தையில் சங்கரா கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. வஞ்சிரம் 750 ரூபாய்க்கும், நண்டு 400 ரூபாய்க்கும், இறால் 450 ரூபாய்க்கும், பாறை 450 ரூபாய்க்கும், விலை 400 ரூபாய்க்கும் விற்கப்படுது. மதுரை நெல்பேட்டை இறைச்சி சந்தையில் ஆட்டுக்கறி கிலோ 860 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படக்கூடிய அதே சூழலில் பிராய்லர் கோழி 180 ரூபாய்க்கு விற்கப்படுது. நாட்டுக்கோழி கிலோ 600 ரூபாய்க்கு விற்கப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.